வணக்கம். நாளும் அறிவோம் சேனலுக்கு தங்களை வரவேற்கின்றேன். நாளும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். பலரும் ஆயுள் காப்பீடு எடுக்க தொடங்கி இருக்கின்றனர். எவ்வளவு தொகைக்கு ஆயுள் காப்பீடு எடுக்க வேண்டும் என்பது சிக்கலானது. ஆனால் பல ஆன்லைன் கால்குலேட்டர்கள் நம்முடைய தேவை மற்றும் சம்பளத்தை அடிப்படையாக வைத்து எவ்வளவு தொகைக்கு காப்பீடு எடுக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றன. ஆனால் காப்பீட்டின் பலனை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது குறித்து பலருக்கும் முழுமையாக தெரிவதில்லை. பாலிசிதாரரின் மறைவுக்கு பிறகு எவ்வளவு தொகை யாருக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்பதை முழுமையாக குறிப்பிடுவதில்லை. இது குறித்த விழிப்புணர்வும் நம் நாட்டில் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலிசிதாரரின் மறைவுக்கு பிறகு காப்பீட்டுத் தொகை மொத்தமாக நாமினிக்கு வழங்கப்படும். ஆனால் தற்போது காப்பீட்டுத் தொகையை பிரித்து நாமினிக்கு செலுத்துமாறு அறிவுறுத்த முடியும். இந்த வசதியை தற்போது காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்குகின்றன. எப்படியெல்லாம் தொகை வழங்கப்படுகிறது என்று அதில் இருக்கும் சாதக பாதகங்கள் குறித்தும் பார்க்கலாம். பாலிசிதாரரின் மறைவுக்கு பிறகு மொத்த தொகை வழங்குவதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மொத்த தொகையை நாமினிக்கு வழங்கப்படும். ஆனால் குடும்பத்தினர் அவ்வளவு பெரிய தொகையை சரியாக கையாளுவார்களா, சரியாக பயன்படுத்தி முழு பயன் அடைவார்களா என்பது சந்தேகம்தான். இதற்காக பாலிசி தொகையை மாதம் மாதமோ அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு செல்லுமாறு பார்த்து கொள்ள முடியும். தவிர குறிப்பிட்ட தொகையை மொத்தமாகவும் மீதமுள்ள தொகையை பகுதி அளவிலும் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கும் பட்சத்தில் இதில் 50 லட்சம் ரூபாயை பாலிசிதாரர் இறப்புக்கு பிறகு மொத்தமாகவும் மீதமுள்ள தொகையை அடுத்த சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்குமாறு செய்ய முடியும். மொத்த தொகையை முதலீடு செய்யும் அளவுக்கு குடும்பத்தினருக்கு நிதி சார்ந்த தகவல்கள் புரியவில்லை என்னும் பட்சத்தில் மாதாந்திர வாய்ப்பினை தேர்வு செய்யலாம். குடும்ப சூழலை பார்க்கும்போது இது அவ்வளவு மோசமான ஐடியா கிடையாது. உங்கள் குடும்பத்தின் வசம் பெரிய தொகை ஏதும் இல்லை. அதே சமயம் நிதி சார்ந்த புரிதல்களும் குறைவு எனும் பட்சத்தில் 50% தொகையை மொத்தமாகவும் மீதமுள்ள தொகையை ஒவ்வொரு ஆண்டும் பெற்றுக்கொள்ளும் பாலிசியை எடுத்துக்கொள்ளலாம். மொத்தமாக இருக்கும் தொகை கடன் செலுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். மாதந்தோறும் கிடைக்கும் பணத்தை குடும்ப தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியும். அதே சமயத்தில் பாதி தொகையை மொத்தமாகவும் மீதி தொகையை குறிப்பிட்ட கால இடைவெளியில் கிடைக்கும் பாலிசிகளுக்கு பிரீமிய தொகையும் குறைவுதான். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நாளும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம். நாளும் அறி